மாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு 1000 RPM வரும். இதில் வந்து கியூப் யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஃபஸ்ட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆக்வா எனர்ஜின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடல் வாஷ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃபாக்சி கோட்டிங் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. தென் அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் மூன் ரன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டோர் மேக்னட் டோரோட வந்துடும் உங்களுக்கு. இதை தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் உங்களுக்கு வரிசையாக ஒன்றுனா. உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்வா எனர்ஜி. ஆக்வா எனர்ஜிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போர் வாட்ரு ஹார்ட் வாட்டர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதேமாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா ட்ரம்மும் வந்து சீக்கிரம் ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற வாஷிங் குவாலிட்டியும் இருக்காது உங்களுக்கு. அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஆக்வா எனர்ஜி கொடுத்துருக்கோம். இந்த ஆக்வா எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்லெட் டியூப்ல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க, உள்ள வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து அதாவது தண்ணியோட ப்ரெஷர் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அதை ப்ரோக்கன் பண்ணும் உங்களுக்கு. அதை ப்ரோக்கன் பண்ணி வாட்டரை வந்து உள்ளே இன்டாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் போகிற லிக்யூடாக ஆகட்டும் பவுடராக ஆகட்டும் 100% வாட்டரில் டைல்யூஷன் ஆகும் உங்களுக்கு. ப்யூராக வாட்டர் உள்ளே ஆகிறதுனால வாட்டரை வந்து 100% டைல்யூஷன் ஆகும். வாஷிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து என்னென்னா உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கடல் வாஷிங். கடல் வாஷிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ட்ரைட் மார்க்கெட்டு வாங்கியிருக்கோம் உங்களுக்கு. இந்த இடத்துல இருக்க இந்த கடல் வாஷ் உங்களுக்கு 6 ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ட்ரைட் மார்க்கெட் இந்த ஐஏபியோட ட்ரைட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த கடல் வாஷுங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லியாக கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோதான் நீங்கள் காஸ்ட்லியாக வாஷிங் மிஷின் வாங்கினாலும் அவங்க வந்து அந்த பட்டு சாரீஸ்லாம் வந்து அவங்க வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க உங்களுக்கு. நான் வெளில கொடுத்து வாஷ் பண்ணிக்கிறேன், இதில் வாஷிங் மிஷினில் போட ப்ராப்ளம் வரும்னு சொல்லி நிறையா பேர் வந்து வெளில கொடுத்து தான் வாஷ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒரு 20,000-30,000 பட்டு சாரி வாங்கி வாஷிங் மிஷினில் போட்டு ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு வச்சு தான் வெளில கொடுத்து வாஷ் பண்ணுவாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கடல் வாஷ் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த கடல் வாஷ் என்ன அப்படின்னா கடலுங்கிறது தொட்டியில் மீன் பண்ணுவோம் உங்களுக்கு. நம்ம வீட்டில் எப்படி வந்து ஒரு குழந்தைங்க வந்து தொட்டியில் ஆட்டுவோம் அப்படின்னா கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக்ஸ் ஃபுல் ரொட்டேஷனில் இருக்காது உங்களுக்கு. ஒன்லி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக்ஸ் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு, சரிங்களா. அதேமாரி தான் இது கடல் வாஷ். ட்ரம் ஃபுல் ரொட்டேஷன் இருக்காது உங்களுக்கு. கீழே ஆன் ஆகும், மேலே போய் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் கீழே இறங்கிடும் உங்களுக்கு. இந்த ரொட்டேஷனில் வந்து கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. தென் அதேமாரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் வந்து 17 லிட்டர் தண்ணி எடுக்கும் உங்களுக்கு. மற்ற ப்ரோக்ராம் வந்து தண்ணி உள்ளே வரும்போதே வந்து ட்ரம் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. தென் கடல் வாஷ் வந்து அந்த 17 லிட்டர் தண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ட்ரம் ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்முக்கு வந்து ட்ரம்முக்கும் தண்ணிக்கும் துணிக்கு நல்ல ஒரு குஷன் மாரி ஏற்படுத்தி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் ஆர்பிஎம்மும் கம்மி பண்ணிக்கும் உங்களுக்கு. அதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா இது 1000 RPM கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கடையில் வருஷமும் வைக்கும்போது என்னென்னா 400 RPM மாறிக்கும் உங்களுக்கு. அது டிஃபால்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போகிற ஒரு துணி வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வாஷ் பண்ணுறதுல அந்த கடையில் வாஷ் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. தென் அதேமாரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபாக்சி கோட்டிங் உங்களுக்கு. இந்த எஃபாக்சி கோட்டிங் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து போர்டுக்கு மேலே வந்து ஒரு மெழுகு மாரி ஒரு திரவம் வந்து இருக்கும் உங்களுக்கு. இது எதனால் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்கள்லையோ இல்லை வந்து வாஷிங் மிஷின் வந்து நம்ம வந்து சில பேர் வந்து பாத்ரூம் ஓட்டையோ அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது போர்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த எஃபாக்சி கோட்டிங் கொடுத்துருப்போம். இந்த எஃபாக்சி கோட்டிங் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை வந்து மழை காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜங்ஷன் பேக் அதெல்லாம் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. இதனால் வந்து மிஷின் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த எஃபாக்சி கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபாக்சி கோட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதை டாப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் நல்லா எஃபாக்சி கோட்டிங் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மெழுகு மாரி ஒரு திரவம் இருக்கும். அதேமாரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. தென் அதேமாரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் மூன்றம். கிறிஸ்டன் மூன்றம் என்னன்னா ட்ரம்முக்குள்ளே எப்படின்னா அதாவது ரிலா வந்து வடிவில் வந்து ஒரு ட்ரம் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரம்மு வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம். இந்த மின்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உருவா காயின் இருக்குது பார்த்தீங்கன்னா புது காயின், அது எவ்வளோ நாள் தண்ணியில் போட்டாலும் துருப்பிடிக்காது. அந்த குவாலிட்டியில் நம்ம வந்து இந்த ட்ரம்மு உருவாக்கியிருக்கோம். அந்த குவாலிட்டி தான் உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்கு. அது இல்லாமல் அந்த ஏன் கிறிஸ்டன் மூன்றம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒரு கிளாத் வந்து வேணும், தண்ணியும் வந்து எந்த நடுவில் வந்து குஷன் மாரி ஏற்படுத்தி துணிக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பண்ணுறது தான் அந்த இது கொடுத்துருக்கோம் நம்ம கிறிஸ்டன் மூன்றம் கொடுத்துருக்கோம். தென் அதேமாரி வந்து இது மேக்னட் டோர்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து இப்போ வந்து நியூ லான்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்த மாடல்ஸ் வந்துருக்கு. இதில் மேக்னட் டோர் நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சிருந்ததுக்கப்புறம் 1 or 2 minutes கழித்து தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்டில் நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ண முடியும் உங்களுக்கு. அதேமாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது இல்லாமல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வைஸ் இருக்குது உங்களுக்கு. ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ப்ரோக்ராமு. இது இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு.
இதில் வந்து மிக்சர் சோலஜி இருக்குது உங்களுக்கு, சிந்தட்டிக்ஸுன்னு இருக்கும் உங்களுக்கு. மிக்சர் சோலஜி எல்லா கிளாத்தும் நீங்கள் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சிந்தட்டிக்ஸுங்கிறது மெல்லிய கிளாத் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் சிந்தட்டிக்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வாஷில் உங்களுக்கு. காட்டன் நார்மல் காட்டன் எக்கோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. காட்டன் எக்கோங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பிள் ஆக்ஷன் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஆக்ஷன் அதிகப்படுத்துனால உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. தென் கடில் வாஷ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு. அந்த கடில் வாஷ்ங்கிறது அதுதான் உங்களுக்கு நார்மலாக பட்டி சர்வீஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஐஏபியில் வந்து நம்ம பட்டி சர்வீஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த துணிங்க எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது உங்களுக்கு. தென் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வாஷ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிரஸ் வாஷுங்கிறது நார்மலாக வந்து 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும் உங்களுக்கு. அதே நீங்கள் டைம் சேர் ஆப்ஷனில் போய் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 30 நிமிஷம் வந்து 15 நிமிஷமாக மாறிக்கணும் உங்களுக்கு. இதில் வந்து சில வந்து அழுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. தென் உள்ளன் கிளாத்துங்கிறது கம்பெனி போகிற அந்தமாதிரி யூஸ் பண்ணுற கிளாத்துனா நீங்கள் உள்ளனில் யூஸ் பண்ணிக்கலாம். பேபி வேறு தனியாக ப்ரோக்ராமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அப்படி வந்து ஒரு வயசு 2 வயசு ஆகுது அப்படின்னா அவங்களோட துணியெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த துணி ஹைஜீனிக்காக இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஏதாச்சும் வந்துடும். அதுக்காக நம்ம பேபி வேரில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்ச்சிங் டைம்லாம் ஆட்டோமேட்டிக் ஹார்ட் வாட்டர் எடுத்துடும். நார்மலாக வாஷிங் டைமில் மட்டும்தான் ஹார்ட் வாட்டர் எடுக்கும். பட் இந்த பேபி வேறு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ச்சிங் டைம்லேயே செகண்ட் இன்ச்சு ஹார்ட் வாட்டர் எடுக்கனால துணி ஹைஜீனிக்காக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அதுமாரி வந்து ஸ்பின் அண்ட் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வெளில துவைச்சிட்டேன் நான் உள்ள மட்டும் காய வச்சு எனக்கு இந்த புளிஞ்சு காய வச்சு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுமாதிரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ரின்ஸ் அண்ட் ஸ்பின் எனக்கு அலசி காய வச்சு கொடுக்கலாம், அலசி காய வச்சு கொடுக்கணும், அதுமாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுமாரி இது டபுள் வாஷ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. 2 தாட்டி துவைச்சி 3 தாட்டி அலசி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ல நீங்கள் பொறுத்தவரையும். இது ப்ரீ வாஷ், இது மெயின் வாஷ் உங்களுக்கு. இதில் எடுத்துகிட்டு நீங்கள் பவுடராக லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு. இது கம்ஃபர்ட் வந்து நீங்கள் சாஃப்ட்னஸ் யூஸ் பண்ணுறது இதில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் 100% வாரண்டி நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. எந்த பிராண்ட்லேயுமே வந்து 4 இயர்ஸ் 100% வாரண்டி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. 10 இயர் வரையும் ஸ்பேர் பார்ட் சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதாவது இந்த மாடல் வந்து எனக்கு 10 வருஷத்துக்கு இந்த மாடல் ஸ்பேர் கணக்குன்னு சொல்லி கம்பெனிலேருந்து ஒரு அசூரன்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமாண்டில் கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் மாடல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாடலோட டெமோ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட அந்த மாடலுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து டெமோ நம்ம அப்லோட் பண்ணலாம் உங்களுக்கு. தேங்க்யூ.